மேற்கு வங்கத்தில் ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நடந்து வருகிறது. நாடியா மாவட்டத்தில் நடந்த பாஜக பேரணியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் அரசியல் மற்றும் தேர்தல் தொடர்பான வன்முறைகளுக்கு முடிவு கட்டுவோம் என்றார். நான்காம் கட்ட தேர்தலில் நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை தவிர மேற்கு வங்கத்தில் தேர்தல் அமைதியாக நடந்தது. நான்கு பேர் இறந்ததற்கு மட்டும் மம்தா இரங்கல் தெரிவித்தார். ஐந்தாவதாக இறந்த ஆனந்த் வர்மன் ராஜ்வன்ஷி சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்காக மம்தா இரங்கல் தெரிவிக்கவில்லை. தாம் பேசியதற்காக மேற்கு வங்க மக்களிடம் மன்னிப்பு கேட்க மம்தாவுக்கு இன்னும் நேரம் உள்ளது. மத்திய படையினரை முற்றுகையிடுமாறு மம்தா கூறியதுதான் மத்திய தொழிற்படையினர் மீதான தாக்குதலுக்கு காரணம். உயிரிழப்புகளை அரசியலாக்க முயற்சிகள் நடக்கிறது. ஜனநாயக திருவிழாவை அமைதியாக மக்கள் கொண்டாட வேண்டும் என்று அமித்ஷா கூறினார். மம்தா தீதி குச்சி தின் பேலே பாஷன் கியா தா கே சிஐஎஃப் யா சிஏபிஎஃப் வாலே ஆயே தோ உன்கோ கேர் லோ உன் பர் ஹம்லா கரோ மே பூச்சனா சாதா ஹூ மம்தா தீதி கோ எக் சார்ப் சவால் பூச்சனா சாதா ஹூ கே க்யா ஆப்கா வோ பாஷன் वो चार लोगों के मृत्यु के लिए जिम्मेदार नहीं है क्या? अगर आप वो भाषण न करती तो चार युवा सीआरपीएफ पर हमला करने का हिम्मत करते क्या? आपने उनको उकसाकर एक गोलीबारी का कारण दिया है। मैं मानता हूं कि ममता दीदी के पास अभी भी समय है। जो पांचवा युवा मर गया है उसको भी श्रद्धांजलि दें, उसकी भी बात करें और बंगाल की जनता को इसके लिए, ये जो उन्होंने भाषण किया था, इसके लिए बंगाल की जनता के समक्ष माफी मांगें।